இரண்டு ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டுக்காக மண்ணு கட்டும் களமாக தமிழ்நாடு மாறி வருகிறது. அரசியல் கட்சிகள் மட்டுமே போராட்டங்களில் குதித்தன காட்சி மாறி இந்த ஆண்டு இளைஞர்களும் கல்லூரி மாணவ மாணவியரும் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இந்த போராட்டங்கள்? தமிழர்களின் மண்ணோடும் மரபோடும் பின்னி பிணைந்தது ஜல்லிக்கட்டு எனும் வீர விளையாட்டு. சங்க காலத்தில் ஏறு தழுவுதல் என்று இதற்கு பெயர். வார்த்தையில் கூட வன்மம் கூடாது என்பதற்காக தழுவுதல் என்ற வார்த்தையை கௌரவமாக பயன்படுத்தின தந்தை தமிழர்கள். அடக்குதல் என்ற சொல்லுக்கு பதிலாக மென்மையான தொழு உணர்ச்சியை குறிக்கும் தழுவுதல் என்ற சொல்லை வைத்தனர். குடும்பத்தில் ஒருவராக வளரும் காளையை அடக்குதல் என்பது கூடாதாம், எனவேதான் தழுவுதல் என்றார். இந்த வரலாற்று பின்னணிகளை பற்றிய எந்த அறிவும் புரிதலும் இன்றி இஷ்டா எனப்படும் விலங்குகள் நல்ல அமைப்பு ஜல்லிக்கட்டின் போது காளைகள் துன்புறுத்தப்படுவதாக 2004 உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. எரிகிற வீட்டில் எண்ணெய் வார்த்தது போல 2011 காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் காளைகளையும் மத்திய அரசு சேர்த்தது. இதனை காரணமாக காட்டி 2014 உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. தமிழர்கள் கலாச்சாரத்தில் கழுத்தை நெறித்தது. இப்படி முடக்கப்பட்ட ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்பதற்காகத்தான் தமிழகத்து மண் இப்போது தகித்துக் கொண்டிருக்கிறது. ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு என்று வெவ்வேறு பெயர்கள் எப்படி என்று உங்களுக்குள் வினாக்குறி தோன்றலாம். அதற்கும் விடை இருக்கிறது. தமிழர்கள் காலம் காலமாக விளையாடி வந்த ஏறு தழுவுதல் முல்லை நிறத்தில்தான் முதலில் தோன்றியது. காலப்போக்கில் காளை பிடித்தல் என்று ஆனது. பின்னர் ஜல்லிக்கட்டு என்று காரண பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. அந்த காலத்தில் சல்லிக்காசுகளை துணியில் முடிந்து காளையின் கொம்புகளில் கட்டிவிடுவார்கள். காளையின் திமிலை பிடித்து அடக்கும் வீர இளைஞர்களுக்கு அந்த சல்லிக்காசுகள் தான் பரிசர். அது மட்டுமல்ல, புளியங்கொம்பினாலான வளையம் செய்து அதனை காளையின் கழுத்தில் மாட்டிவிடுவார்கள். இந்த வளையத்துக்கும் சல்லி என்றுதான் பெயர். இப்படி காரணமாக சூட்டப்பட்ட சல்லிக்கட்டு நாளடைவில் மருவி பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டாகிவிட்டது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டால் நமது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி காணாமல் போய்விடும் என்பது மட்டுமல்ல, இன்னொரு பேரபாயமும் இதில் ஒளிந்திருக்கிறது. எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் விட்டால் அது துருப்பிடித்துவிடும் என்பது இயற்கையின் விதி. காளை மாடுகளும் இதற்கு விதி விலக்கல்ல. வீரனும் பலமும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கே உரித்தானது. அதற்காகவே குழந்தைகள் போல் வளர்க்கப்படுபவை. அதற்கென்று ஒரு களம் அமையாமல் போனால் காளைகள் தங்கள் சுயத்தை இழந்துவிடும், வெறும் இறைச்சி பொருளாகிவிடும். இனவிருத்தி என்பது அற்றுப்போகும். நாட்டு மாடுகளில் கிடைக்கும் பாலின் இயற்கை சத்துகள் எட்டாக்கனியாகும். மேலை நாட்டு ஜெர்சி இனங்கள் இறக்குமதியாகும். ஏவன் உயிரணு கொண்ட அந்த மாடுகள் தரும் பால் நமக்கு நோயையும் தரும். இந்த பாதிப்புகளில் இருந்து மீளவும் தமிழரின் பண்பாட்டை மீட்டெடுக்கவும் ஜல்லிக்கட்டுக்காக நடக்கும் மல்லுக்கட்டு வெள்ளத்தம் எட்டு திக்கும்.